ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா டாட் காம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கப் அவல் வச்சு நல்ல சூப்பரான ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். வாங்க இன்றைக்கி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கப் அளவுக்கு அவல், வெள்ளவல் செகப்பவல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்து செய்யலாம். நான் வெள்ளவல்லே லேசான பூவல் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். ஒரு கப் அவல் எடுத்திங்கன்னா அரைக்கப் பொட்டுக்கடலை சேர்த்துங்க, கரெக்டான அளவாக இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. நம்ம என்ன தான் அவல் அரைச்சாலும் கொஞ்சம் நர நரப்பாக தான் இருக்கும். அதனால் இதை ஒரு ஜல்லியில் சலிச்சுட்டு சேர்த்துக்கலாம். இது மாதிரி ஒரு ஜல்லியில் சலித்து எடுத்துக்கோங்க. சலிச்சுட்டு நம்ம மாவு பிசைஞ்சால் தான் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், பிழிஞ்சு எடுக்கவும் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் திப்பிகள் வந்திருக்கு. இதை எடுத்து நம்ம டஸ்ட்பினில் சேர்த்துடலாம். இப்போ இந்த சலித்த மாவோட அரைக்கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, அரைக்கப் பொட்டுக்கடலை அரைக்கப் பச்சரிசி மாவு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மாவோட கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்த பிறகு இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெயை சூடு பண்ணி ஊற்றிக்கங்க. எண்ணெயை சூடு பண்ணி ஊற்றுறதுனால நல்லா நீண்ட நேரத்துக்கு கிறிஸ்பியாக மொறுமொறுப்பாக இருக்கும். அதனால தான் எண்ணெயை காய்ச்சி ஊற்றியிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால ஸ்பூனால் ஃபஸ்ட்டு கலந்துக்கலாம். இப்போ ஸ்பூனை எடுத்துட்டு நல்லா கையால் கலந்து விட்டுக்கங்க. சூடான எண்ணெய் ஊற்றுறதுனால கொஞ்சம் உருண்டை உருண்டைகளாக இருக்கும். அதை எல்லாத்தையும் உடச்சி விட்டு மாவில் எல்லா இடமும் பரவுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவை எடுத்து ஒன்று சேர்த்து பிடிச்சிங்கன்னா இது மாதிரி பிடிக்க வரணும், அப்போ தான் கரெக்டான பதம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் இலக்கமான பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப இறுக்கமாக இல்லாமல் கொஞ்சம் இலகன பதத்துக்கு பிசைஞ்சிக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இலக்கமாக இருக்கணும். பிசைஞ்ச மாவை ரெண்டாக பிரித்து உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி அச்சியில் போடுற மாதிரி நீட்டாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை அச்சியில் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு இது மாதிரி ரிப்பன் பக்கோட அச்சு இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதில் மாவை எடுத்து போட்டு பிழிஞ்சிக்கலாம். இப்போ இதை பிழிஞ்சி எடுக்கிறதுக்கு நான் வானலில் ஏற்கனவே எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருந்தேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு பிழிஞ்சி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு உள்ளே பிழிய முடியுமோ அந்த அளவுக்கு பிழிஞ்சி விட்டுக்கங்க. எண்ணெயில் இருக்க சலசலப்பு அடங்கினதும் அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காதுங்க, வெறும் ஒரு 30 செகண்ட் தான் தேவைப்படும். அதனால் பிழிஞ்சதுமே உடனே திருப்பி விட்டு எண்ணெயிலேருந்து வடியை விட்டு எடுத்துடலாம். மீதமுள்ள மாவையும் இது மாதிரி பிழிஞ்சி எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க. இப்போ அதே சூடான எண்ணெயில் இது மாதிரி வழக்கரண்டியில் ஒரு அரைக்கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். வேர்க்கடலை லைட்டாக செவந்து பொரிஞ்சி வரணும். இப்போ எண்ணெயிலேருந்து வடியை விட்டு எடுத்து இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ அதே வழக்கரண்டியில் இடித்த பூண்டு ஒரு 10-12 பூண்டு பல் சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி வழக்கரண்டியில் பொரித்து எடுத்திங்கன்னா எண்ணெயும் அதிக அளவில் வேஸ்ட் ஆகாது. பூண்டு செவந்து கருவேப்பிலை பொரிஞ்சதும் இதையும் எடுத்து பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பிழிஞ்சு எடுத்த ரிப்பன் பகோடா பூரா நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதை அப்படியே நீங்கள் சாப்பிட கொடுக்கலாம், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, நல்லா மொறு மொறுன்னு டீ டைம் ஸ்நாக்ஸாக. இதே நம்ம மிக்சர் போலையும் செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கு பெரிய மிக்சிங் போலில் எல்லாத்தையுமே மாற்றி இது மாதிரி உடச்சி விட்டுக்கலாம். ரொம்ப தூளாக நுணிக்கிடாமல் சின்ன சின்ன பீசஸாக இது மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ இதோடு நம்ம பொரிச்செடுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். கூடவே பொரிச்செடுத்த பூண்டு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு. நம்ம உப்பு மிளகாய்த்தூள்லாம் ஏற்கனவே சேர்த்துருக்கோம்.
இது மேலேயும் கொஞ்சம் சேர்த்து கலந்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் சாட் மசாலா பொடி சேர்த்து நல்லா மசாலாலாம் எல்லா இடம் பரவர மாதிரி கலந்துட்டு இதை அப்படியே பவுலில் மாற்றி பரிமாறலாம். இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இல்லைங்க. நல்லா கிறிஸ்பியாக அதே சுவையோடு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.